الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد، وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة أبي عيسى محمد بن عيسى بن ثورة بن موسى الترمذي رحمه الله أنه قال: حدثنا أبو كريب محمد بن علاء قال: حدثنا معاوية بن هشام عن شيبان عن أبي إسحاق عن إكرمة عن ابن عباس رضي الله عنه قال: قال أبو بكر رضي الله عنه: يا رسول الله، قد شبت. قال: شيبتني هود والواقعة والمرسلات عما يتساءلون، وإذا الشمس كورت، أو كما قال عليه الصلاة والسلام. قنيت الكرية الله نلدي أرخلي شمائل الترمذي بعد التدريل பன்னிரண்டாவது வகுப்பில் இருந்திருக்கிறோம். இன்றைய பாடத்தில் பாபு மஜா ஃபி ஷைபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரைமுடி எவ்வாறு இருந்தது, எத்தனை முடி இருந்தது என்பதை பற்றி இன்றைய பாடத்தில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் முதலாவது ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. அவர்களுடைய மாணவன் கதாதத் இப்னு திஆமா அஸ்தூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க: ஹல் ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு சாயம் பூசியிருந்தார்களா, அப்படின்னா டை அடிச்சிருக்கிறாங்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க: லம் யப்லுக் ஜாலிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலையை அடையலை. அப்படின்னா அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில் நரைமுடி அதிகரிக்கலை. இன்னமா கான ஷைபன் ஃபி ஸுதுகைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் உள்ள நரைமுடி எங்கே இருந்துச்சுன்னா இந்த நெத்தியுடைய பொற்றுருக்குதே, இந்த நெத்தியுடைய இரண்டு இந்த ஓரங்கள் அரபில் வந்து சொதுகுன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடி பழுத்திருந்தது, நரைத்திருந்தது. ஆனால் வலாக்கின் அபூபக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு ஹதப பில் ஹின்னாஇ வல் கதம், ஆனால் அபூபக்ர ரலியல்லாஹு அவங்க தலைக்கு மரத்தோண்டியும் அடுத்து கத்தம் என்ற ஒரு வகையான புல் இதையும் அரைத்து தலைக்கு சாயம் அடித்தார்கள் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. தலைக்கு டை அடிக்கலுமா சாயம் பூசலுமான்ற பாடம், அந்த விஷயமா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஏந்தா அடுத்த பாடம் இதை பற்றி தான் தெளிவாக வருது, தலைக்கு அந்த மரத்தோண்டி அடிக்கலுமா டை அடிக்கலுமான்ற விஷயமெல்லாம் அடுத்த பாடத்தில் வருது, அதை பற்றி இன்ஷால்லா அந்த இடத்தில் தெளிவாக பார்ப்போம். சுருக்கமாக சொல்ல போனால் இஸ்லாத்தில் வந்து டை அடிக்கிறதாக இருந்தால் மஞ்சள் கலர், மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறத்துக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கதே தவிர கருப்பு நிறத்துக்கு அனுமதி கிடையாது, கருப்பு கலரில் அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இப்போ தற்காலத்தில் என்னது இந்த மரத்தோணி பெக்கட் வருது, பெக்கட்ஸ் வருது, அதில் டார்க் ப்ரௌன் நேச்சுரல் ப்ரௌன் இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனைகள் கிடையாது, அதெல்லாம் பாவிக்கலாம். ஆனால் டை அடிக்கிறதாக இருந்தால் கருப்பு டை இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, அடிப்பதாக இருந்தால் சிவப்பு நிறத்தில் அடிக்கலாம். ஏன்னா பின்னால் ரிவாயத்துகள் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு நிறத்தில் சாயம் அடித்தார்கள் அப்படின்ற ரிவாயத்துகளும் பின்னால் வரும். அதனால் இஸ்லாத்தில் வந்து மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் இந்த ரெண்டு நிறத்தில் மட்டும்தான் சாயம் பூசலாம், டை அடிக்கலாம். சார், அடுத்த ரிவாயத் அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத். அவங்க சொல்கிறாங்க: மா அதத்து ஃபி ரஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ லிஹ்யதிஹி இல்லா அர்பா அஷ்ரத் ஷஅரத்தன் பைதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையிலையும் தாடியிலையும் 14 நரைமுடிகளுக்கு அதிகமாக நான் எண்ணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி அதாவது பழுத்த முடிகளை சஹாபாக்கள் எண்ணியிருக்கிறான். அப்போ இதிலிருந்து விளங்குது என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகளில் பெரும் அளவுக்கு வந்து கருப்பாகத்தான் இருந்துச்சு, சில முடிகள் தான் எனது நரை பழுத்த முடியாக இருந்தது, அதனால் தான் சஹாபாக்கள் லேசாக அனஸ் ரலியல்லாஹு 14 முடி இருந்ததாக இந்த ஹதீஸில் சொல்கிறான். நான் எண்ணி பார்த்தேன், 14 விட அதிகமாக இருக்கல்ல. அப்போ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு நபி அவர்களை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள்ன்றது இந்த ரிவாயத் மூலமாகவே எங்களுக்கு விளங்குது. அடுத்த ரிவாயத் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரைமுடி பழுத்த முடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க: கான இதஹன ரஸஹு
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு என்ன போட்டிருந்தால் லம் யர மின்ஹு ஷைபுன், தலையில் உள்ள பழுத்த முடி நரைமுடிகள் விளங்காது. தலைக்கு என்ன போடாட்டி முடி விளங்கும், அந்த பழுத்த முடி நரைமுடிகள் விளங்கும். ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹு சொல்றாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று பாடத்திலையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஜெய்தூன் போடுவாங்க, தலையில ஒரு துணி இருக்கும், அதை புளிஞ்சா தண்ணி கொட்டுற மாதிரி எண்ணெய் வடியும்ன்றதெல்லாம் நேற்று படித்தோம். இந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு என்ன போட போகல, பார்க்குறவங்களுக்கு வந்து நரைமுடிகள் இருக்கிறது விளங்காது. அதைத்தான் இந்த ரிவாயத்தில் ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத் வருது, இன்னம கான ஷைபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்வ மின் இஸ்ரீன ஷஅரத்தன் பைதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுமார் 20 நரைமுடிகள் தான் இருந்துச்சு அப்படின்னு இப்னு உமர் ரழியல்லாஹுடைய ரிவாயத் வருது. அப்போ முன்னால் உள்ள ரிவாயத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடியிலையும் தலையிலும் 14 முடியை விட அதிகமாக இருக்கல. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க 20, கிட்டத்தட்ட 20 முடி இருந்துச்சு. அப்போ ரெண்டு ரிவாயத்திலையும் முரணாக கூடிய வாய்ப்புள்ள ஏண்டா அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்ததுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துருக்கலாம், அப்போ ஒரு 6 முடி அல்லது கொஞ்சம் நிறைய முடிகள் அதிகரித்திருக்கலாம். அதனால் இந்த ரெண்டு ஹதீஸுக்கு மத்தியில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு இன்னொரு கருத்து சொல்ல போனால், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு எண்ணி பார்த்தாங்க, ஆனால் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு எண்ணாமல் சுமாரான ஒரு சொச்சம்ன்ற கருத்தை தான் நீங்கள் சொன்னேன், கிட்டத்தட்ட 20 முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையில் இருந்துச்சு. அதனால் ரெண்டு ஹதீஸுக்கு மத்தியில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அடுத்த முக்கியமான ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க, அப்படியே தலைமுடியெல்லாம் பழுத்து இருந்தது. கேட்டாங்க, கது ஷீப யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நரை ஏற்பட்டு விட்டது, தலைமுடி பழுத்துருச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஷய்யபத்னி ஹூதுன் வல் வாக்கியா வல் முர்சலாத் வ அம்ம யதஸாலுன் வ இதஷம் சுகுவிரத். சூரா ஹூத், சூரா வாக்கியா, சூரா முர்சலாத், சூரா அம்ம யதஸாலுன், சூரா இதஷம் சுகுவிரத், இந்த சூராக்கள் என்னுடைய முடிகளை நரைக்க செய்துவிட்டன, பழுக்க வச்சிருச்சின்னா. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறிப்பிட்ட சூராக்களை சொன்னாங்கண்டா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக அழிவுடைய அடையாளங்கள், உலகம் அழியக்கூடிய அடையாளங்களையும் கியாமத்துடைய பயங்கரங்களையும் இந்த சூராக்களில் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பற்றி எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்டனைகளுடைய ஆயத்து வரப்போக்குள் அந்தளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள், அந்த தண்டனையை விட்டு தன்னை பாதுகாக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அதனால் இந்த கியாமத்துடைய ஆயத்துகளை ஓத போக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பயம் ஏற்படும், இதனால் அவர்களுடைய முடிகள் கியாமத்துடைய அந்த அமளி தும்மளிகளை யோசித்து அவர்களுடைய முடிகளை பழுக்க செய்துவிட்டன. நரைமுடி ஏற்படுத்த இந்த சூராக்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகளை நரைக்க செய்துவிட்டன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளோ என்னது, அதனால்தான் இன்னொரு விவாதத்தில் வருது, உங்களுக்கு கியாமத்தை பார்க்கணுமா, இந்த சூராக்களை பாருங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரத்துல் குவ்விரத் இன்ஃபிதார் இன்ஷிகாக், இத ஷம்சு குவ்விரத், இத சமவுன் ஃபத்ரத், இத சமவுன் ஷக்கத். இந்த சூராக்கள்லாம் கியாமத்துடைய பயங்கரத்தை பற்றி சொல்கிறான். இதை ஓத போக்குள்ள பயம் ஏற்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள் இதன் காரணமாகத்தான் நரைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. அடுத்த ரிவாயத் அபு ரம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன், 2 பச்சை நிற ஆடைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சிருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில முடிகளில் நரை மேலோங்கி இருந்தது. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போக்குல தலையில் சில முடிகள் பழுத்திருந்தது, அவை சிவப்பு நிறங்களாக இருந்தனண்டு ஹதீஸ முடிக்கிறான். அப்போ தலையில் உள்ள முடி சிவப்பு நிறமாக இருந்துச்சு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு நிறத்தில் டை அடிச்சிருக்கிறாங்களாண்டா, அடுத்த பாடத்தில் அதை பற்றி தெளிவாக வருது இன்ஷால்லாஹ். அந்த இடத்துல இதை பற்றி தெளிவாக நாங்கள் பார்ப்போம். அடுத்து இந்த பாடத்துடைய கடைசி ஹதீஸ் சிமாக் பின் ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹுட்ட கேட்கப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் நிறைய முடிகள் இருந்ததா? அதுக்கு ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹுன்னு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடுக்கோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு எடுத்து சில நேரம் தலை வாருவாங்க,
அந்த நடுக்கோடு மட்டும் தான் சில நரைமுடிகள் இருந்தது, வேற எங்கேயும் இருக்கல்ல. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு எண்ணெய் போட்டால் அந்த எண்ணெய் அந்த தலை முடிகளை மறைத்து விடும் அப்படின்னு ஜாபிர் பின் சமுரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றார். ஹைர், கண்ணியமானவர்களே, இது எப்படி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில 14 அல்லது 20 முடிகள் பழுத்ததாக ரிவாயத்துகள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு அதிகமாக எண்ணெய் போடுவாங்க, அந்த எண்ணெய் போட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நரைத்த முடிகள் விளங்காது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் என்ன இருக்கும்ன்றது தான் இதிலிருந்து விளங்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட விடயங்களை விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை அனுபவமாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரின் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர். வாஹிரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.